सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरीं वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियில் 22வது ஸ்லோகம். தூர்வாதலப்ரதிமயா தவ தேஹ காந்த்யா கோரோச்சனாருச்சிரயா ச ருசேந்திராயா ஆசீதனுஜ்ஜிதசிகாவலகண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்ரம். தூர்வாதலப்ரதிமயா தவ தேஹ காந்த்யா கோரோச்சனாருச்சிரயா ச ருசேந்திராயா ஆசீதனுஜ்ஜிதசிகாவலகண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்ரம். எம்பெருமானுடைய திருமேனி நீல நிறத்திலையும் இருக்குது, ஒரு பொன்னிறமான ஒரு நிறத்திலையும் இருக்குது, பச்சை வர்ணத்திலையும் இருக்குது அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு வர்ண விசேஷம் சொல்கிறதா அமைஞ்சது தான் இந்த ஸ்லோகம். ஏன் அப்படி அமைஞ்சிருக்குன்னா, பிராட்டியும் கோதா பிராட்டியும், பிராட்டியும்னா மகாலட்சுமியும் கோதாநாச்சியாரும் எம்பெருமானுக்கு உபயநாச்சிமாராக இருக்கிறபடியினால இந்த வர்ணமானது எம்பெருமானுக்கு ஏற்பட்டதா சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். ரெண்டு பேருமே எப்போவுமே எம்பெருமானை விட்டு பிரியாமலே இருக்கா. பொன்னிறமுடைய ஸ்ரீதேவி பகவானை விட்டு பிரியாமல் பக்கத்திலே இருக்கிறது போல, பச்சை நிறத்தில் இருக்க கோதையும் பகவானுடைய பக்கத்திலே இருக்கிறதுனால இந்த இரண்டு வர்ணங்களுடைய இந்த இரண்டு வர்ணங்களும் பெருமானுடைய திருமேனியை ஒரு மயில் கழுத்தை போல, மயில் கழுத்து எந்த வர்ணத்தில் இருக்கோ அது மாதிரி பல வர்ணங்களை உடையதாக செய்கிறதா இந்த எம்பெருமானுடைய திருமேனியை. அந்த அளவுக்கு பிராட்டிமார்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன். பிரணமதாம் மாங்கல்யதம், பிரணமதாம் பிரணாமம் செய்து பக்தர்களுக்கு மாங்கல்யதம் மங்களத்தை வழங்கும் மதுவேரி காத்திரம், மதுன்ற அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ண எம்பெருமானுடைய சரீரமானது தூர்வாதல பிரதிமையா அருகம்புல்லோடைய நிறம் போல இருக்கக்கூடிய பூமிதேவியின் அம்சமான தவ உன்னுடைய ஆண்டாள் நாச்சியாரே உன்னுடைய தேக காந்தியாச்ச சரீர சோபையினால கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக பொன்வர்ணமுடைய ஒரு தன்மையினால் இந்திராயாக ஸ்ரீதேவியினுடைய ருச்சாச்ச காந்தியினாலையும் அனுஜித சிகாவல கண்டசோபம் அதுவும் விட்டு நீங்காதிருக்கக்கூடிய மயிலைப்போல கழுத்தை சோபையுடைய கழுத்து போல, மயில் கழுத்து எப்படி ஒரு அழகாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு நிறத்தில் இந்த எம்பெருமானுடைய திருமேனியானது இருக்குது அப்படின்னு ஆசீத் அப்படி இருக்கிறது அப்படின்றார். கோரோச்சனைனா பொன்னிறம்னு அர்த்தம், சிகாவளம் அப்படின்னா மயில் கழுத்து மயில்னு அர்த்தம். என்னுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கே ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். ராகவ பாட்டராச்சார் சுவாமி சாதிக்கிறப்போ கோரோச்சனாவது பீத வர்ண திரவிய விசேஷவத்துன்னு இந்த இடத்துல ரெண்டு திருஷ்டாந்தம் காமிச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, விசோஷயோத் விஸ்திதம் சசுக்ரம் மூத்திரம் சபித்தம் பவனக கபம் வா யதா ததாச்சாரியம் உபஜாயத்தே ச க்ரமேண பித்தேஷ்விவ ரோச்சனா கோஹோ அப்படின்னு. பொன்னிறம் உடையறத்துக்கு கோரோச்சனாவத்துன்னு சாச்சாரோ இல்லையோ அதுக்கு லோகத்தில் ஸ்லோகத்தின் மூலமாக பிரமாணம் காட்டுறார். அதுவும் இதெல்லாம் எப்படி மஞ்சள் நிறத்தில் இருக்குமோ இல்லையா, இதெல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறா போல ததாச்சரியம் உபஜாயத்தே க்ரமேண பித்தேஷிவ ரோச்சனா கோஹோ, அதே மாதிரி மஞ்சள் நிறமுடைய வஸ்துக்களெல்லாம் உதாரணம் காண்பிச்சு அதே போல மகாலட்சுமியுடைய திருமேனி, மகாலட்சுமியுடைய திருமேனி அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பனாக இருக்கிறபடியினால் எம்பெருமானுக்கும் அந்த வர்ணமானது ஏற்பட்டுதான். அதே மாதிரி பீத்தவர்ணையே பீத்தவர்ணே அப்படின்னு
இந்த பீத்த வர்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஏற்படுறதான் இல்லையா. இப்படியெல்லாம் வர்ணங்களோடு இருக்கிறபடினால்தான் சிகா வித்யதே அஸ்யைதி சிகாவலகான்னு சமாசம் பண்ணார். அந்த மயிலை போல இருக்கிறபடினால, மயில் கழுத்தை போல இருக்கிறபடியினால எம்பெருமானுக்கும் அந்த நிறமானது ஏற்பட்டதுன்னு. இது எப்படி இருக்கலாம், பெருமாள் பிராட்டி உபயநாச்சி மாறாய இருபக்கமும் இருக்கக்கூடிய அந்த பிராட்டியோடு சேர்ந்து, பிராட்டிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்காராம் இல்லையா. அவருடைய அந்த பிராட்டிகளுடைய வர்ணம் எம்பெருமானுடைய கரிய திருமேனியில் பரவின் இருக்கான். அந்த அளவுக்கு பெருமாளுக்கு ஒரு காந்தி ஏற்படுறதான். இந்த தம்பதிகளை பற்றி சொல்லும்பொழுது விவாக காலங்களில் பார்த்தால் பார்வதி பரமேஸ்வரனுக்கு ஒப்பிட்டு பேசுகிற வழக்கம் லோகத்தில் உண்டு. ஏன் அப்படின்னா அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த மிதுனத்தை, அவளுடைய மிதுனத்தினால் ஏற்படுற அவளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வர்ணங்கள் தான் அது காரணம். அப்படி அவளுக்கே அப்படி சொல்லும்பொழுது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால உபயநாச்சியார் திருமேனி காந்திகளுக்கும் பெருமாளுடைய திருமேனியும் ஒன்றா சேர்த்து பார்க்குறப்போ அப்படி ஒரு சேர்த்தியாக இருக்கா அந்த இடத்துல, அந்தளவுக்கு ஒரு மனசை மயக்கிற அளவுக்கு ஒரு வர்ணம் நம்ம கண்ணுக்கு தெரியறதான். அதுவும் எப்படின்னா நீலகண்டரை சொல்லும்பொழுது மூணாவது அடியிலையும் கௌரியை ரெண்டாவது அடியிலையும் சூச்சி பிச்சு காட்டுறார் சுவாமி தேசிகன். எங்கே அப்படின்னா ஆசீத் அனுஜித சிகாவல கண்டசோபம் அப்படின்னு. அந்த நீல நிறமுடையன்னு சொல்லும்பொழுது நீலகண்டருக்கு எப்படி நீல நிறமுடையதாக இருக்கிறதோ அதே போல் அந்த வர்ணமானது எம்பெருமானுக்கும் பிராட்டியனால் ஏற்பட்டது. எப்படி பொன்னிறமுடைய பிராட்டி ஒருத்தி, பச்சை நிறமுடைய பிராட்டி ஒருத்தி, இப்படிப்பட்ட நிறமெல்லாம் இருக்க நிறமுடைய பிராட்டிகள்னால எம்பெருமானுக்கு அந்த பலவிதமான வர்ணங்கள் ஏற்படுறதான் இல்லையா. அப்படி மகேஸ்வரம் பர்வத ராஜபுத்திரி அப்படின்னு பாஞ்சாலி சுயம்வரத்தில் திரௌபதி அர்ஜுனனை மாலையிட்டதை வியாசர் வர்ணித்து காட்டுறார். அதுவும் மகேஸ்வரம் பர்வத ராஜபுத்திரின்னு சிவனையும் பார்வதியும் ஒப்பிட்டா போல் உங்களோட ரெண்டு பேருடைய ஆக்ருத்தியும் இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அனுஜித, இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அனுஜித்தன்ற பதத்தினால ஒரு விட்டு பிரியாத ஒரு சேர்த்தியை நமக்கெல்லாம் சூச்சிக்கிறார். நீலகண்டருக்கு கழுத்து மட்டும் நீளம் இல்லையா, மயிலுக்கு கழுத்து இப்படி வர்ணமாக இந்த மாதிரி ஒரு வர்ணமாக இருக்கும். ஆனால் எம்பெருமான் திருமேனி இருக்கு பாருங்கோ, அது பிராட்டியினுடைய அதாவது பிராட்டிமார்களுடைய ஒரு காந்தியினால் சர்வதா எல்லா இடங்கள்லையும் எம்பெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு வர்ணமானது இருக்குது இல்லையா. நீலகண்டருக்கு ஒரு இடம், மயிலுக்கு ஒரு இடம், ஆனால் எம்பெருமானுக்கோ சரீரம் பூர்த்தியாகவே இருக்குதுன்னு சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம் இந்த ஸ்லோகத்தினால. அப்பேற்பட்ட ஒரு அதுவும் இந்த இடத்துல சிவசப்தம்னு சொன்னால் அது மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு இது, அதனால தான் மாங்கல்யதம் அப்படின்னார். சிவசப்தத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம் உண்டு வேதாந்தத்தில். அதை அந்த நீலகண்டர் சோபையுடைய திருமேனி மங்களமாகிறதுன்னு, அந்த நீலகண்டர் சோபையினா கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய சோபையுடைய திருமேனியானது நமக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். அண்ணா பார்த்துக்குங்கோ, ஈஸ்வரர் இந்த ஈஸ்வரர் பார்வதி இந்த தம்பதிகளுக்கு பௌத்திரரார். பிள்ளையாரோ முருகனோ பிரபௌத்திரரா இல்லையா. இது நம்ம தேசிகனே எடுத்திருக்கார். இதை ரவி ரகத்திய மங்களத்தில் வரும்போது சத்ருமுகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்திராதிசாலினு எடுத்திருக்கார். ஆக சத்ருமுகர் ஈஸ்வரர் இப்படிப்பட்ட புத்திர பௌத்திராதிகளோடு சேர்த்து இல்லையா சீதா சமேத்தரான ராமன் அப்படின்றவர் கிரகமேதிக்கு நமஸ்காரம்னு ரகுவீத மங்களத்தில் ரகுவீரகத்திய மங்களத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி இப்படியெல்லாம் எம்பெருமான் இவ்வளவு பக்த கோட்டிகள் மொத்த பேருக்கும் இவ்வளவு ஒரு வாத்சல்யத்தோடு நமக்கெல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பிராட்டிமார்கள் தான். அந்த பிராட்டிமார்களுடைய ஒரு நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொன்ன மாதிரி அவளுடைய அனுகிரகம் தான் எம்பெருமான் நம்மளை அனுகிரகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் இதை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு
விடைபெற்றிருக்கேன் தாசன்.